சக்தி விநாயகரே பிள்ளையாரப்பா உன் அருள் வெள்ளாம செழிக்கணும் வீடெல்லாம் மகிழ்ச்சி பொங்கணும் ஊரெல்லாம் செல்வம் பெருகணும் तंगी मनुष्य இப்ப நாலு பேர் கூடி இருக்கறோம் கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அதுக்கு என்ன நிச்சயம் பண்ணா போச்சு கேளு ஆமா சிவகாமி உன்னோட அபிப்ராயம் என்ன இதல நான் சொல்றதுக்கு என்னன்ன இருக்கு அது உங்க விட்டு பொண்ணு பெரியவங்க நீங்க எல்லாம் பார்த்து முடிவு பண்ணினா சரிதா சரி அப்ப நகனட்ட பத்தி பேசுவோமா என்ன நாடமக்கறையா நகனட்ட பத்தி பேசிக்கிட்டு நம்ம கொரட்டூர் கோயில்ல இருக்கானே அவன் தங்கச்சிக்கு உடம்பு பூரா தங்கமா பூட்னா ஐயோ புடவையா வாங்கி தரலையா அட சும்மா இருப்பானே தாமா தாமா கல்யாணத்தை முடிக்காம ஐயா கோரட்டூரார் அவ தங்கச்சிக்கு என்ன செஞ்சார் ஏது செஞ்சார் எனக்கு தெரியாது ஆனா எனக்கு இருக்குது ஒரே தங்கச்சி அவளுக்கு செய்ய வேண்டிய கடமை ஒன்னு இருக்கு அத சீரும் சேப்புமா நான் செஞ்சே தீருவேன் உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நகைகளா பூட்டத்தான் போறேன் இந்த ஊரே மெச்சற அளவுக்கு சீர் வகைகளை செய்யத்தான் போறேன் பெரிய பந்தலா போட்டு மேலதாளத்தோட எம் வீட்லயே கல்யாணத்தை தடபடலா ஓஹோன்னு நடத்தத்தான் போறேன் அப்புறம் என்ன வேதாச்சலாம் அதான் பிரமாதமா செஞ்சிருவோம்னு சொல்றானே நீ என்ன சொல்ற कल्याण தங்கச்சி கல்யாணம் ஆயி நீ புருஷன் வீட்டுக்கு போற உடனே இந்த அண்ணனை மறந்திர மாட்டியே இத பாரு நீ என்ன மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் நேரா உன் வீட்டை தேடி வருவேன் ஒண்ணே ஒன்னு கேப்பேன் என்ன கேட்க போறீங்க என்ன கேட்க போறேனா என்ன கேட்க போறேனா கேக்குறேன் பாரு பொண்டாட்டி மனச வச்சு பொண்ணே பெத்த பின்னாலே பொண்டாட்டி மனச வச்சு பொண்ணே பெத்த பின்னாலே பொண்டாட்டி மனச வச்சு பொண்ணே பெத்த பின்னாலே என்னங்க சம்பந்தி பஞ்சவர்ண கிளிய போல பொண்ணு பிறந்தா உன் பையன் வந்து பாக்கட்டுமே கண்ணு இருந்தா அம்மாடி பஞ்சவர்ண கிளிய போல பொண்ணு பிறந்தா உன் பையன் வந்து பாக்கட்டுமே கண்ணு இருந்தா பப்பாளி பழத்தை போல பையன் பிறந்தா பப்பாளி பழத்தை போல பையன் பிறந்தா அத பத்து கிளி கொத்த வரும் வாய திறந்தா அத பத்து கிளி கொத்த பொண்ணு கல்யாணத்தில் ஏழு எட்டு வாகனம் ஏன் பொண்ணு கல்யாணத்தில் ஏழு எட்டு வாகனம் இங்கிலீஷ் பாடலோடு கச்சேரி நாயனம் இங்கிலீஷ் பாடலோடு கச்சேரி நாயனம் ஏழு லட்சம் ஆமா
என்ன என்னங்க சம்பந்தி எப்போ நம்ம சம்பந்தம் புருஷன் வீடு போய் பிள்ளைய பெத்த பின்னாலே என்னங்க சம்பந்தி போட்டியம்மா இந்த போடு போட்டாலும் போட்டியம்மா இந்த போடு ஒரு பிள்ளைய நீ பெத்ததுக்கா இந்த பாடு ஒரு பிள்ளைய நீ பெத்ததுக்கா இந்த பாடு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நெஞ்சில உரம கையில வலுவு இருக்கிற வரைக்கும் பணத்துக்கு என்னமா கவலை நிலத்துல பாடுபட்டு சம்பாதிப்பேன் சம்பாதிச்ச பணம் அவ்வளவையும் என் தங்கச்சி கல்யாணத்துக்காகவே செலவு செய்வேன்மா கடவுள் நம்ம அந்த நிலையில வைக்கலையப்பா கடங்காரனத்தானே வச்சிருக்காரு நீ என்னதான் உழைச்சு சம்பாரிச்சாலும் அறுவடையில வர நெல்லுல பெரிய ராஜா கடனுக்கு வர கட்டணுமே அதை மறந்துட்டியா இப்ப சொல்லுப்பா இந்த கடனை அடைக்க போறியா இல்ல உன் தங்கச்சி கல்யாணத்தை நடத்த போறியா நீங்க சொல்றது இப்பதாமா எனக்கு புரியுது நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்கம்மா இப்பவே நான் போய் பெரிய ராஜாவை பார்த்து கடனை அடுத்த மகசூல கட்டிடுறேன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் அவங்கள பத்தி உனக்கு தெரியாதுப்பா அவங்க ஊரை அடிச்சு ஒலையில போடுற கூட்டமாச்சே நீ போய் கேட்டா அவங்க சம்மதிப்பாங்கன்னு நினைக்கிறியப்பா அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தா என்னம்மா கல்யாணம்னு சொன்னா வேண்டாம்னு சொல்ல போறாங்க நீங்க பேசாம இருங்க இப்பவே போய் நான் அவங்க கேட்டு வந்துறேன் பிரியராஜா நம்ம காத்தமுத்து கணக்க பார்த்தேன் கணக்கு புத்தகத்தை மட்டும் பார்த்து என்னையா பண்றது ஊரையும் கொஞ்சம் பாரு என்னமும் பாத்துக்கிட்டானுங்களே இருக்கிறேன் என்னத்த பாத்துக்கிட்டு இருக்கிறான் நம்ம மாடசாமி மாந்தோப்பு பாத்தியா எப்படி காத்து கிடக்கு பார்த்தேன் ஓடி ஆண்டாத கணக்கையும் பார்த்தேன் ஒழுங்கா பணத்தை கட்டி இருக்கிறானுங்களே ஒழுங்கா பணத்தை கட்டிட்டா அதுக்காக காஞ்ச மாங்க எல்லாம் நேரம் அவங்க போயிடுறா அதானே ஐயாபுரி அதையும் கொஞ்சம் கம்மியா ஐயா சொல்ற அளவுக்கு நான் நடந்துக்க மாட்டேங்க மாடசாமி தோப்பு மாங்காய் எல்லாம் நம்ம வீட்டு சமயக்கிட்டு வந்தாச்சு ஆறு பசங்க சமணம் போட்டு உட்காந்து நறுக்கிட்டு இருக்கிறாங்க ஊருகாய் ஆறு பேர் நடத்துறாங்களா முதல்ல உன்ன ஐயா பெரிய முதலாளி என் உழவு மாட்டையும் கலப்பையும் நடராஜா பறிச்சிட்டு வந்துட்டாருங்க ஆமாங்க முதலாளி இந்த தள்ளாத வயசுல நாங்க ரெண்டு பேரும் அதை வச்சுதான் பொழைச்சுக்கிட்டு இருந்தோம் அரை வயசு கஞ்சி குடிக்கிறதுக்கு அது கூட இல்லையா நாங்க என்ன செய்வோம் இந்த நாய்களை அடிச்சு பறக்கலாம் யாரோ உங்களை எங்க புடிச்சு தள்ளுறதுன்னு எனக்கு புரியல வயசாச்சே உங்களுக்கு எல்லாம் அறிவில்ல பாருங்க இந்த பணக்காரன் வீட்டு சோறு ஊசி போனா தாயா உங்கள மாதிரி ஏழைங்க கவனமே அவங்களுக்கு வரும் போவையா போ பெரியவரு பெரிய ராஜா எத்தனை பேரையா காப்பாத்துவாரு முடியல வராத பொழைக்கிறதுக்கு வழி இல்லையா பொழைக்க வழி இல்லாதவங்களுக்கு கோசம் தான் மூணு கேணிய வெட்டி வச்சிருக்கிறோம் ஆமா ஆமா ஐயா சொல்றது உனக்கு புரியலையா நீதான் நல்லதங்க இவருதான் ஏழு குழந்தைங்க பேசாம மூணு கணத்திலையும் போய் உளுந்து மோதங்க
மாட்டையும் கலப்பையும் பறிச்சுட்டு வந்தாங்க, உங்ககிட்ட ஏதாவது பறிச்சுட்டு வந்தாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, பெரிய ராஜாவை பார்த்து ஒரு முக்கியமான விஷயமா பேச வந்திருக்கிறேன். முக்கியமான விஷயமா? கொஞ்சம் பத்திரமா பேசிக்க. பாவி விரலை நீட்டாதரா, மூடிக்க. நிக்கிறாம்பார் கணக்கு விரலை பார்த்தா வெத்து கழுத்துல ஒத்தி எடுத்துருவான் பத்திரம். ஐயா கும்பிடுறேங்க. வேலைவா என்னப்பா, உன் தங்கச்சி சடங்குல ரொம்ப தடபடலாம் நடத்துறியாமே? ஆமாங்க, இன்னைக்கு தான் கல்யாண தேதி கூட நிச்சயம் பண்ணினேன். ஐயா தயவு இருந்தா கல்யாணம் முடிஞ்ச மாதிரிங்க. என்னப்பா உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு ஏன் தயவு என்ன வேண்டி கிடக்கு? என்ன சொல்ற? கல்யாண செலவுக்கு இந்த அறுவடையத்தான் நம்பி இருக்கிறேன். ஐயா பெரிய மனசு பண்ணி இந்த வருஷம் மகசூல விட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த வருஷம் வட்டியை முதலமா சேர்த்து கொடுத்துருவேங்க. நீ சேர்த்து கொடுத்துருவப்பா. ஆனா இப்ப எங்க நிலைமை சரியில்லையே. அச்சோ அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுங்க. முழுக்க முழுக்க உங்களை நம்பித்தான் நான் வந்திருக்கிறேன். இத பாருங்க, இது கல்யாண காரியம். ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையே உங்க கையில இருக்கிறதா நினைச்சு நீங்க தான் ஐயா உதவி செய்யணும். வேலு தை மாசம் தானே கல்யாணம் வச்சிருக்கேன். ஆமா, அதுக்கு இப்ப என்ன அவசரம்? என்னங்க அது, நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா என் தங்கச்சி கல்யாணம் நடந்தா மாதிரிங்க. சரி போய் ஏறப்போட்டு கல்யாண காரியம் அது தானாவே நடக்கும். ஐயா நீங்க எனக்கு மட்டும் இல்லீங்க, இந்த ஊருக்கே தெய்வங்க. இருக்கட்டும் இரு, நீங்க சந்தோஷமா போயிட்டு வா. நான் வரேங்க. என்ன வரவன் போறவனுக்கு எல்லாம் சரி சரின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா பண்ண என்ன ஆகும்? என்ன சொல்லிட்ட? பண்ண விவசாயத்தை ஆரம்பிச்சுக்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒண்ணு இல்லம்மா, கொஞ்ச நேரம் சும்மா இருந்தேன். ஒண்ணு இல்லம்மா, இவ்வளவு பாசத்தையும் தூக்கிக்கிட்டு நீ உன் புருஷன் விட்டு போனதுக்கு அப்புறம் உன்னை விட்டு பிரிஞ்சு நான் எப்படியுமா இருக்க போறேன். சும்மா இருங்க, எதையாவது பேசிக்கிட்டு வாங்க. இந்த வாட்டி நாங்க இதை எடுத்துக்கிறோம், அடுத்த வருஷம் உன் தங்கச்சி கல்யாணத்தை வச்சுக்கிட்டா. சுமி ராஜா,
இந்த நிலத்துல பாடுபட்டு பையன் வளர்த்ததுனாலே இத நீங்க எடுத்துட்டு போக வந்திருக்கீங்களே, இது என்னங்க நியாயம்? மாட்டை எவன் வேணாலும் மேய்க்கலாம்டா, ஆனா அதுல பால் கறக்கிற உரிமை மாட்டுக்கு சொந்தக்காரனுக்கு தான்டா இருக்கு. உனக்கு பணம் கொடுத்தவங்க அறுத்துக்கிட்டு போறல, என்னடா தப்பு இருக்கு? உண்மையா மாட்டுக்கு சொந்தக்காரன் தான் பால கறக்க முடியும்? கடை கொடுத்தாரு உங்க அண்ணன், அவரை வர சொல்லியா? உங்களுக்கு பணம் தரையா வேணும் அதை வாங்கிக்கங்க, ஆனா இந்த நெல்லை அறுத்து எடுத்துட்டு போறதுக்கு அனுமதிக்க மாட்டேன். என்ன சொன்னேன்? மகசூல விட்டு கொடுன்னு உன் காரை பிடிச்சு கெஞ்சி கேட்டன. ஏன் தெரியுமா? இந்த தங்கச்சிய கல்யாணம் பண்ணி வாழ வச்சு பார்க்க தாயா, சாகடிச்சு பார்க்க இல்ல. யார் மேல வந்தா பழிய போடுற? நான் பழி போடவில்லைங்க,
பதில் கேட்க வந்திருக்கேன். நான் யாருன்னு தெரியுமாடா உனக்கு? தெரியாமத்தான் அன்னைக்கு உன்ன ஊருக்கே தெய்வம்னு சொன்னேன். இப்பதான் புரிஞ்சுகிட்ட நீ ஊரை மோசம் பண்ணி சம்பாதிக்கிற ஒரு அயோக்கியன். எடுத்துட்டு போறாத. தம்பி 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 அம்மா அம்மா நம்ம வேலு நடுராஜாவை கொண்டு போட்டு தங்கச்சி தூக்கிட்டு போயிட்டாங்க. ஐயோ கடவுளே எங்களை ஏப்பா இப்படி தோங்கன படுறீங்க. ஐயோ அம்மா தானோ உனக்கு உச்சந்தள்ள இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நகையா பூட்டுறா சொன்ன. இப்போ உடம்பு பூரா விறகா வச்சு அடிக்கிட்டேம்மா. தங்கச்சி உன்னை இந்த நிலைமை காலாக்கினவங்களை நான் சும்மா விட போறதில்லை. அந்த அக்கிரமக்காரங்களை அடிச்சுட்டு வந்ததாமா நான் உனக்கு பாதுகாப்பேன். இல்ல நாம ஒரு தாய் வயிற்றுல பிறக்கலாமா? இது சத்தியம். ரொம்ப கலப்பா இருக்கு. முதல்ல போய் சாப்பிடு. எனக்கு பசியே இல்லையே. என்ன பசி இல்லையா? பசி இருக்கணும். பசி இருந்தா தான் மனிதன் வாழ்க்கையில உயர முடியும். பசி உள்ள நாடு தான் முன்னேற முடியும். பசியினாலதான் இந்த உலகமே நடந்துகிட்டு இருக்கு. அதனால ஒவ்வொருத்தருக்கும் பசி இருந்தே தீரணப்பா. உண்மைதாங்க. எனக்கும் அடங்காத பசி இருக்குங்க. என் தங்கச்சி அநியாயமா கொண்டாடுங்களே, அவங்களை அழிச்சாதாங்க என் பசி அடங்கும். தம்பி உன்னுடைய வேதனை என்னால புரிஞ்சுக்க முடியுதுப்பா. அப்பா அவர் முதல்ல சாப்பிடட்டும். ஆமா நீ முதல்ல சாப்பிட்டு ஓய்வெடுத்துக்க, மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கும். ராட்சசபண்டு, இவ உண்மையிலேயே மயங்கி கிடந்தவனா இல்ல மயங்கி கிடந்த மாதிரி நடிச்சு நம்ம இடத்தை தெரிஞ்சுக்க வந்தவனா? எனக்கு சந்தேகமா இருக்கு. சரியா சொன்னீங்க. அவன் முழிக்கிற முழிய பார்த்தா எனக்கே சந்தேகமா இருக்கு. நினைக்கிறா நீங்கெல்லாம் மனுஷங்கதானா? ஒரு பெண்ணை அவமானப்படுத்தி எல்லாருமா சிரிச்சிட்டு இருக்கீங்களே, உங்க எல்லாம் பெத்தவன ஒரு பெண்ணு தான் மறந்துடாதீங்களா? இனிமே யாராவது அந்த பெண்ணை தொட்டுங்க. என்னடா செய்வ? Ah!
வேலு சபாஷ், என்னுடைய வலதுகையையும் அடைக்கிட்டேன். அதுக்காக இல்லை என்னுடைய பாராட்டு, உன்னுடைய நேர்மைக்காக தான். இந்த பொண்ணை யார் தூக்கிட்டு வந்தது? யாருமா உங்க ஊர்? வீரன் ஒரு மிராசி தங்கச்சி. நானே கோயிலுக்கு போய்கிட்டு இருந்த என்ன தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஓ, வீரான் ஒரு பெரிய ராஜாவோட தங்கச்சியா நீ? வேலு, எந்த குடும்பத்தை நீ பழி வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கியோ அந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்ணே உன் முன்னால நிக்கிறாப்ப. என்னங்கது, அண்ணனங்க செய்த தவறுக்கு தங்கச்சி என்னங்க செய்வா? பொல்லாத குடும்பத்துல பிறந்த இந்த பொண்ணு மட்டும் எப்படிப்பா நல்லவளா இருக்க முடியும்? ஏங்க முடியாது, எருக்கங்காட்டுல கூட மல்லிகை முளைக்கிறாங்க. அந்த அக்கிரமக்காரன் குடும்பத்துல பிறந்த இந்த பொண்ணு மட்டும் ஏங்க நல்லவா இருக்க கூடாது? சரிதான், புலிவேட்டைக்கு புறப்பட்டவன் மானா பார்த்தா விட்டுடவா போறான்னு நினைத்தேன். நீ புலிவேட்டைக்கு மட்டும்தான் புறப்பட்டவங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். சரி, நீயே அந்த பெண்ணை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு. தலைவரே, புதுசா வந்தவன் அனுப்பி வைக்கிறீங்களேன்னு கேட்க வரியா? அவன் எப்படிப்பட்டவன் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அனுப்பி வைக்கிறேன். வேலு மட்டும் என்ன காப்பாத்தலனா என்னோட மானமும் நம்ம குடும்பத்தோட கௌரவமும் போயிருக்கோம். அவன் மனிதாபிமானம் உள்ளவன், ரொம்ப நல்லவனா? தங்கச்சே, யாரம்மா நல்லவன் சொல்ற? பேரு நல்லவனோ கெட்டவனோ, ஆனா அவன் நம்ம குடும்பத்து மானத்தை காப்பாத்தினவன். புலி சிரிச்சதுன்னு சொல்றியம்மா? அவன் உன்னை காப்பாத்தினது நம்ம குடும்பத்து மேல உள்ள பயத்தினால. ஆயிரமே இருந்தாலும் அவன் நம்ம அண்ணனை கொன்னவன். ஆமா அண்ணே, அண்ணனை கொன்னவன் நாம சொல்றோம், தங்கச்சியை கொன்னவன் அவன் சொல்றான். இப்படியே போய்கிட்டு இருந்தா இதுக்கு முடிவுதான் என்ன? பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் பழி வாங்கணும்னு நினைச்சா உலகத்துல யாருமே நிம்மதியா வாழ முடியாது. பகைய பகையால வெல்ல முடியாதுன்னு அன்பாலதான் வெல்ல முடியும். கரம்ப காட்டுக்குள்ள வேலை பார்த்து புடிச்சிருங்க. அவன் என்ன என்ன பாடு படுத்திருக்கிறான் பாருங்க. முதலாளி, ஏண்டா நீ அடிச்சான இல்ல உட்கார வச்சு கோடு போட்டானா? அவன் போகும்போது என்ன சொல்ல தெரியுங்களா? ஏய், உங்க ரெண்டு மூணு நாடி ஒரு தலைய வெட்டி காளி கோயில் சூரத்துல சொல்கிற என் பேரு வேலை இல்ல அப்படின்னு சொன்னானுங்க. அப்படியா சொன்னான்? எவ்வளவு படைசலமான சாலை அவனை விடக்கூடாது. ஊருக்காட்ட சுத்தி நம்ம ஆளுகளை நிறுத்தி அவனுக்கு எப்படியாவது பிடிச்சேத்தி வேணும். டே தம்பி, அவனை பிடிக்கிறதான எனக்கு முதல் வேலைய. இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குங்க. எனக்கு கூட உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் பத்திரமா சேர்த்துட்டீங்களா? ஓ, சேர்த்துட்டேன். பெண்கள்னா ரொம்ப இறக்கப்படுவது போல. அப்படி இல்லைங்க, ஆபத்துன்னா யாரா இருந்தாலும் இறக்கப்படுவேன். நல்ல குழந்தை. எங்க அப்பா கிட்ட பேசினது விட இப்ப ரொம்ப அமைதியா பேசுறீங்களே. உங்க அப்பா சொன்ன ஆறுதல் வார்த்தையில என் ஆவேசம் கொஞ்சம் அடங்கி இருக்குங்க. வந்து நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டீங்களா? ஓ, தாராளமா. இப்ப படுக்கலாமே? நீங்க படுத்துக்கங்க. இங்க யாராவது பார்த்தா கூட தப்பா நினைப்பாங்கல்ல? உங்ககிட்ட நல்ல தைரியம் இருக்கு, நல்ல குணம் இருக்கு, நல்ல அழகு. ஏன் கெடுக்குறீங்க? இதை எடுத்துருங்களே. இவரை பார்க்க யாருமே வரக்கூடாதா? எழுதி இருக்கிறோம் நம்மளால அவளை பார்க்காம இருக்க முடியுமா?
உனக்கு தெரியாது அம்மா, கல்யாணத்துக்கு முன்னால நாங்க ரெண்டு பேரும் ஒரே தட்டுல சோறு சாப்பிட்டு இருக்கோம், ஒரே பாயில படுத்து புரண்டு இருக்கிறோம். அவன் போனதுக்கு அப்புறம் ஒருவேளை சோறு கூட நான் ஒழுங்கா திக்க வரலப்பா. பையன் மாட்டிப்பா, உனக்கு தெரியுமாடா, சோழ கொலையில காவல் காக்க போகும்போது ரெண்டு பேருமா போனோம், எனக்கு தாகம் எடுத்துச்சுனா தண்ணி குடிக்கணுமே கிணத்துல இருக்கும் போது கால் தடிக்கு உள்ள விழுந்துட்டேன். அம்மா, அன்னைக்கு மாத்திரம் அவன் என்ன காப்பாத்தாம இருந்திருந்தா இந்த கன்றாவியெல்லாம் நான் பார்த்தே இருக்க மாட்டேன். என்ன பார்த்தே இருக்க மாட்டேன் பெருசா, பார்க்க வேணாம் பார்க்க வேணாம் சொல்றதுக்கு நான் பார்க்கத்தான் போறேன். நானும் வரேன். விவசாய கட்டவனே, உனக்கு ஏதாவது புரியுதாடா? அங்க என்னடா நான் சின்ன ராஜா விட்டு ஆளுங்கன்னா நாயா அலையிறானுங்க, பேயா அலையிறானுங்க. உனக்கு இருக்கிற நன்றி விசுவாசம் கூட அந்த ஆளுங்களுக்கு இல்ல போச்சு. நான் பார்க்கத்தான் போறேன். என்ன ஆவ போகுதோ சின்னராஜா, வேங்க 16 அடி பாயுமாமே. அது எத்தனை அடி பாஞ்சா உனக்கு என்னடா? அதுக்காக இல்ல, வேங்க 16 அடி பாஞ்சா வேலு பைய 200 அடி பாயுவான். பாயுவான்டா? பாய மாட்டோம். ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. பேசட்டா, ஊர்ல என்ன கொஞ்ச நாளைக்கு தான் பேசுவானுங்க. என்னைக்காவது ஒரு நாள் அந்த வேலை பயல நான் புடிச்சு வேலை எத்து திரிவது என்ன 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 வேலை பிடிப்பது என்ன? அந்த கழுவி வேலை பிடிப்பது என்னன்னு கேக்குற சின்னராஜா, அந்த கழுவியை பார்த்தா குறி சொல்ற கழுவி மாதிரி இருக்கா. நாம நினைச்சது சொல்லிட்டா பாத்தீங்களா? அதுகிட்ட கேட்டா கரெக்டா வேலு இருக்கிற இடத்த சொல்லிடுவான். ரெண்டு பேரும் கூட்டி. ரெண்டு வருஷம் போன நீங்க கிழவே எங்க போற? சும்மா வா அப்படியே. வாலிப பசங்களா நீங்க? தனியா போற பொம்பளைய கைய புடிச்சு எடுக்கிறான். குறி சொல்ல தெரியும். இப்ப அவன் தனியா எங்க நிக்கிறான்னு சொல்லு. ஊருக்கு நேர் கிழக்கே ஒத்த புளிய மரம், அப்புறம் கரையில கமுக மரம், கம்மா புள்ளே வேப்ப மரம், கரையில கமுக மரம், கம்மா புள்ளே வேப்ப மரம், ஆறுகள்னு பாலத்தில் ஆலவட்டம் போடுறாங்க, தில்லாட்டாங்கு டாங்கு நீ தெரிஞ்சுக்கோ செம்மாங்க, தில்லாட்டாங்கு டாங்கு நீ தெரிஞ்சுக்கோ செம்மாங்க. மரமண்ட சொல்றது ஏதாவது புரியுதா? நான் என்ன சொன்னே புரியல? புரியுது புரியுது, கரெக்டா தான் சொன்னேன். ஊருக்கு நேர் கிடக்க தானே பாரு. ஊருக்கு நேர் கிடக்க நம்ம சின்னராஜா வீடுல இருக்கு. ஏண்டா நான் சொன்னதா தப்பு பண்றீங்க? என் புரி என்னைக்குமே தப்பாதடா, அதுக்கு வேற ஆளை பாருங்கடா போங்கடா. அட பாவிங்களா, அட பாவிங்களா, பேசியே காரியத்தை கெடுத்துட்டீங்களாடா.
சின்ன வயசுல சில்க் சலா கட்டி சட மேல பூ வச்சு அழுக்கி குலுக்கி தடுக்கி நடந்தனா அத்தனை வாரி பசங்க வட்டம் போடுவாங்கடா. அழகுதான் இத வச்ச எனக்கு என் வீட்டுக்காரருக்கும் எத்தனை நாளைக்கு தாழ வந்தது தெரியுமா? ரவியில ஏன் வராத? இந்த வயசுலயே இந்த ஆட்டம் ஆடுறியானே, சின்ன வயசுல என்ன பாடுபடுத்தினியோ அந்த ஆளு. ஆமா, சந்தேகப்பட்டு உன் புருஷன் என்ன கேப்பான்? அடி 64 மோடோ அள்ளி முடிஞ்ச கொண்ட அந்த பயணம் முன்னாடி எனக்கு சொல்ல வேண்டியா. சித்திர திருவிழா கூட்ட நெருக்க தாளடா, மூவிக்கார சிசுகளுமே ஒண்ணும் இல்லையடா. இவ விஷயம் தெரிஞ்ச போயிருந்த மாதிரி அதே பாவம் கிழவி அதுகிட்ட போய் தகராறு பண்ணிக்கிட்டேன். கிழவி வா, சும்மா வா. அந்த வேலை எங்க இருக்கான் குறி பார்த்து சொல்ல. அவன் எங்க இல்ல, தூண்லயே இருக்கிறான், திரும்பலயே இருக்கிறான், மண்ணிலே இருக்கிறான், விண்ணிலே இருக்கிறான், வீட்லயே இருக்கிறான், காட்டுலயே இருக்கிறான். அந்த பரபிரம்மம் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கானே. இப்பதான் புரியுது, இது சரியான பைத்தியம், பக்தி பைத்தியம். இது கிட்ட பேசினதுக்கு நாமே வேலு கண்டுபிடிச்சிருக்கலாம். யாரா இந்த கிழவி? சந்தேகப்பட்டு தூக்கிட்டு வந்தங்க. ஹாய் கிழவி, யார் நீ? ஹாய் கிழவி, இந்த காட்டுக்குள்ள எதுக்காக வந்த? அதாவதுங்க வர்ற வழியில கோலி சோடா சாப்பிட்டு குண்டு தொண்டல மாட்டிக்கிச்சான். ஏய் கிழவி, ஒழுங்கா உண்மையா என்ன நடந்ததுன்னு சொல்லு. அதாவது கிழவி வர்ற வழியில பாம்ப முழுகிடுச்சு கொண்டிருக்கு. அதான் பாவாட நீயாடா? தாவா பின்னல டியா? டே, கொஞ்ச நேரம் தரையில புரண்டு எந்திரிச்சா புல்லு கூட உடம்போட ஒட்டிக்கிறா. எவ்வளவு நான் படிக்க இருக்கோம், இப்படி சொல்லாம கொள்ளாம வந்துட்டியடா. நல்லா இருக்காடா? என்னடா செய்யறது, என் நிலைமை எல்லாரையும் விட்டுட்டு வரும்படி ஆயிடுச்சு. தலைவர், இவன் இவ்வளவு நேரம் ஊமா மாதிரி நடிச்சுட்டு இருந்தான், வேலுவை பார்த்ததும் பேச ஆரம்பிச்சுட்டான். இவன் என் உயிர் நண்பன், என்ன பார்க்கணுங்கிற ஆசையில இப்படி வந்திருக்கான். வேலுவை பிடிக்கிறவங்கிறதுக்காக சின்ன ராஜாவும் அவங்க ஆட்களும் துடியா துடிச்சுட்டு இருக்கிறாங்க. எங்க சந்தேகப்பட்டுறாங்கன்னு சொல்லித்தான் இப்படி ஒரு வேஷத்தை கட்டிட்டு வந்திருக்காங்க. எனக்கு என்னவோ இவன் பேர்ல சந்தேகமா தான் இருக்கு. என்னையா சந்தேகம்? என்ன சந்தேகம்? முதல்ல வேலு வந்தா, அப்புறம் நாய் வந்தது, இவ மாறு வேஷத்துல வந்திருக்கான். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நீ ஏன் தெரியுமா இன்னும் கையாளவே இருக்க? அதுக்கெல்லாம் இதான் அர்த்தம். எல்லாரும் வந்திருக்காங்கன்னா வேலு மேல அத்தனை பேருக்கு உயிரியா? வைரம், யார நம்பணும் யார நம்ப கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ தலைவர்.
நான் இனிமே பெரிய ராஜா வீட்டுக்கு போக மாட்டான், நான் உன்னோட இருப்பேன். டேய், நீ இங்க இருக்கிறத விட அங்க இருக்கிறதா எனக்கு நல்லது. ஏன்னா அப்பப்ப அங்க நடக்கிற விஷயம் எனக்கு தெரியும். கண்ணு பூசுது சூரியன், சூரியன் இருக்கிற பக்கம் எதிரி வந்தா கண்ணு பூசுது, வேற பக்கம் வாண்டா சொல்ல முடியும். ஆபத்து திசை பார்த்து வரா. சபாஷ், இனி உன்ன வெல்ல யாராலையுமே முடியாது. இந்த கரியமுத்து நட்டிலிங்க இந்த பழல எங்கடா காணா? அவனுங்களை பத்தி என்னங்க விடுங்க. இந்த பாலாட அயோக்கிய, அவனை பத்தி ரெண்டு நாளா ஒரு தகவலும் இல்லைங்க. எப்ப பார்த்தாலும் பாவாட தாவணி இதிலேயே இருக்கிற கணக்கா. இந்தாயா, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அனுமாறு வாழாலதான் பத்த வச்சாருன்னு. ஆனா இன்னைக்கு நேரா பாக்குறையா, நீ வாயாலேயே பத்த வைக்கிறாருன்னு. ஏழு பத்தின அக்கறை உனக்கு இல்லாம இருக்கலாம் யா, ஆனா நான் இந்த வீட்டுல பொறுப்புள்ள பையன், உப்பத்திரு வளர்ந்தவன். என்னடா சாதிச்ச? என்ன சாதிச்சனா? அந்த வேலை பையன் எங்க இருக்கிறான்? முதலாளிக்கலாம். அவனுக்கு மேல எனக்கு வந்த ஆத்திரத்துல அவனை எங்க புடிச்சு அமத்துறதுன்னு தெரியாம குறவளைய புடிச்சு செத்துட்டானா? அவன் சாகல? இல்லடா, அவன் கழுத்து அமத்துறதுல என் விரல்ல தான்டா ரெட்டம் வந்துச்சு. ஆனாரப்பட்ட புல்லு தடிக்கு பயில்வா, நீயே புழைச்சிருக்கிற. பயப்படுறா எங்கிட்ட சாவா? கை ரெண்டியா கபாலு தட்டி விட்டான். சும்மா அப்படி ஜல்லிக்கட்ட கால மாதிரி துள்ளிக்கிட்டு நிக்கிறான். எனக்கு கையும் ஓடல காலம் ஓடல. பார்த்தேன், ஒரு யோசனை பண்ணதான் சொட்டேரு சொல்லிட்டு சொல்லிட்டு அடிச்சிருக்கிற மாதிரி. நீ அடிச்ச முதலாளி பய இந்த இடத்துல தான் புழுகிறான். ஏண்டா, நினைச்ச துணியவே தூக்கி உன்னால துவைக்க முடியாது. ஏண்டா கணக்கா, நீ மாத்திர என்ன காஞ்ச துணியா துவைக்கிற? இந்த உள்ள சொல்றேன், நீ சொன்னா ஒத்துக்க மாட்டேன், செஞ்சு காமிச்சாதான் ஒத்துக்குவேன். அவனை பாத்திர என்ன தெரியுமா கேட்ட? இந்தாடா சின்ன ராஜா பெரிய ராஜா மேல ஒரு தும்பு தூசு பட்டுச்சு, உன்னை சும்மா விட மாட்டான்டா அப்படின்னு. அதுக்கு அந்த பய என்ன திருப்பி என்ன கேட்டா தெரியுமா? அப்படி என்ன கேட்டாவே? கணக்கா, சொன்னா நம்ப மாட்டேன், வயிறுனா எரியுதியா? இந்தாயா, ஏழைங்க வயிற்றுலாம் அடிக்கிறானே உங்க சின்ன ராஜா, அவன் தோலை உரிச்சு கலக்கு மேட்ல காய போடல, என் பேரு வேற இல்லடா அப்படின்னு கேட்டான். நீ கேட்டுக்கிட்டு சும்மா வா இருந்த? சும்மாவா இருப்பேன்? விட்டா ஒண்ணு, இப்படியா விட்ட? இவ்வளவு மாத்தமா விட்டேன்? இதுவே ஏண்டா ரெண்டு நாள்ல திரும்பி வந்த? முடிச்சுக்கிட்டேன். முடிச்சுக்கிட்டியா? அப்பா நினைக்காத கணக்கா, கனவுல நான் வேலவு குத்துற மாதிரி நினைச்சுக்கிட்டு ராத்திரி பகலா செவத்த போட்டு குத்து குத்துரும் குத்தி கையெல்லாம் வீங்கி போய் சுளிக்கிருச்சியா. முதலாளி போவடா,
நீ முதலாளி மேல நன்றி உள்ள வேலைக்கார பையனா இருந்தா நாளைக்கு ஊருக்குள்ள போய் வீடு வீடா புகுந்து அந்த வேலைங்கிற பேரை பிடிச்சு யாரு கொடுத்தாலும் சரி அவங்களுக்கு 3000 ரூபாய் பறிச்சு கொடுப்பார் பெரிய ராஜா அப்படின்னு ஊரு பூரா சொல்லிட்டு வா போடா அடி வட்ட கடங்கள வாங்க வட்ட வாங்க வட்டையா வாங்க ஐயா அவளை எடுத்துட்டு வாங்கடா வாங்கடா கங்கைமன் திருவிழாவுக்கு ஊருக்குள்ளே வரேன்டா ஓடுற பொங்கலிட்டோம் மனசார பூசையிட்டோம்
எங்கள் காலம் வெல்ல வேண்டுமடி கங்கையம்மா. சாலையிட்டோம் பொங்கலிட்டோம் மனதார பூஜையிட்டோம் சாவதார வேண்டுமடி கங்கையம்மா. எங்கள் காலம் வெல்ல வேண்டுமடி கங்கையம்மா. தேவி உன்னை பார்க்க தேடி வரும் போது இறைய போட்டு மறைக்கிறார் பூசாரி. நீ கொடுத்த பூமி விளைஞ்சு வரும் போது ஏக போகம் பண்ணுறாரு ஆசாமி. நீ கொடுத்த பூமி விளைஞ்சு வரும் போது ஏக போகம் பண்ணுறாரு ஆசாமி. மாலையிட்டோம் பொங்கலிட்டோம் மனசார பூசையிட்டோம் கேட்டை நாய்கள் ஒரு காட்டு முயலையே விரட்டுது கங்கையம்மா. அம்மா விரட்டுது கங்கையம்மா. இந்த சக்தி வந்ததனாலே உங்கள் பக்தியுள்ளதனாலே இந்த சக்தி வந்ததனாலே உங்கள் பக்தியுள்ளதனாலே பாலையிட்டோம் பொங்கலிட்டோம் மனசார பூசையிட்டோம். கூட கொழுக்குமடி உன் கற்பூர தட்டு தட்டு கயவர் கூட்டம் ஒழியுமடி உன் கஞ்சாடை பட்டு பட்டு வீட்டு பெண்ணை காக்குமடி நீ சூரிய மலர் மட்டு வெல்லும் காலம் வெல்லும் என்றும் ஆணையும் மேலிட்டு ஆணை உன் மேல் இட்டு பார்த்த பார்வையை தான் பார்த்த உள்ளமே தன்னை மறந்ததம்மா. தர்மத்தின் தெய்வமே சக்தி உன் கண்ணிலே மர்மம் புரிந்ததம்மா. சிவந்த உன் கண்களாலே
தலைவர் பிடிபட்டுட்டாரா? இத நான் எதிர்பார்த்ததுதான். எப்ப வேலை இந்த இடத்துல கால் வச்சானோ அப்பவே இப்படி ஒரு காரியம் நடக்கும் எனக்கு தெரியும். ஆமா, எங்க தலைவரை பிடிச்சு கொடுக்க திட்டம் போட்டுத்தான் நீ அவரை கங்கையம்மன் திருவிழாவுக்கு கூட்டிட்டு போற. அட பாவி, என்னடா சொன்ன? என்ன காப்பாத்தினவரை காட்டி கொடுக்கிற அளவுக்கு நான் நன்றி கட்டவே இல்லடா. ஒரு நல்லவன ஒரு நல்லவனாலதான் புரிஞ்சுக்க முடியும். போற தலைவரை கையெல்லாம் புறப்படுங்க. தலைவரை பிடிச்சு கொடுத்ததும் இல்லாம இப்ப எங்க கூட்டத்தையே பிடிச்சு கொடுக்கலாம் தீர்மானிச்சுட்டியா? அதுதான் நடக்காது. நீங்க யாரும் வர வேண்டியதில்லை, நானே போய் அவரை. மேடம், வேலை இருக்கிற இடத்த சொல்ல மாட்டேன். சும்மா அதையே ஏன் திருப்பி திருப்பி கேட்கிறேன். இரும்புல ஆணி அரைஞ்சா ஆணிதான் தம்பி வளையும். நான் பாக்குறதுக்கு சாது, தாக்குறதுல சிறுத்த, கேட்கறதுக்கு அசிங்கமா இருக்கு. என் பேரு நரசிங்கம். சிங்கத்துக்கிட்ட வந்து சிறுத்தேன்னு மிரட்டுறிய? உடம்புல ரத்தம் கசிகிற அளவுக்கு என் கோபத்தை உண்டாக்காத. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் எதையும் எதிர்பார்க்க. இப்ப ஒழுங்கா சொல்ல போறியா? நேர்மையான முறையில பேசுனா நேர்மையான பதில் வரும். கொள்ளக்காரனுக்கு நேர்மை வேறையாடா? பணக்காரன் பதுக்கி வச்சிருக்கிற பணத்தை எடுக்கிற எனக்கு கொள்ளக்காரனுக்கு, பாதி வைத்து கஞ்சிக்கு கஷ்டப்படுற ஏழைகளை கொள்ளையடிக்கிற உனக்கு என்ன பேர் தெரியும்? கூழாங்கல் மோதியா பாறாங்கல் உடைய போகுது. Thank you.
யாருடைய உதவியும் இல்லாம தனியா வந்து என்ன மீட்டுட்டு வந்தானே, அந்த தகுதியும் திறமையும் வேலுவை தவிர வேற யாருக்குமா இருக்க முடியும். இவனையே இந்த கூட்டத்துக்கு தலைவராக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன். நண்பர்களே, தண்ணீர் பள்ளத்தை நோக்கி ஓடி வருவதைப் போல நான் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடி வந்தவன். பட்டம் பதவியை விட உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் நான் பெரிதாக மதிக்கிறேன். நாம் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் நமது நோக்கங்களும் செயல்களும் ஒன்றாகவே இருக்க வேண்டும். குறிப்பாக நாம் ஈடுபட வேண்டிய ஒரு முக்கியமான நோக்கத்தை பற்றி இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது தாழ்ந்து கிடக்கும் இந்த சமுதாயத்தை உயர்த்த வேண்டும் என்பதுதான் நமது நோக்கமாக இருக்க வேண்டும். இனிமேல் அவன் பணக்காரர்களை ஒழித்து கட்ட வேண்டியதுதான். இல்லை, பணக்காரர்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதல்ல நமது நோக்கம். ஒவ்வொரு ஏழையும் பணக்காரர்களாக ஆக வேண்டும் என்பதுதான் நமது லட்சியமாக இருக்க வேண்டும். Oh!
நல்ல சமயத்துல நீ வந்து காப்பாத்தின. புண்ணியவாணி நல்லா இருக்கணும்ப்பா. இனிமே இந்த மாதிரி அநியாயம் நடக்கவே நடக்காது. நீங்க கவலைப்படாதீங்க. போராடி போராடி ஆதரித்து வர்றேன். நம்ம சங்கிலி கருப்பு வீட்டுல வசூல் பண்ண விடாம இந்த வேலை அடிச்சு துரத்திட்டாங்க. ஆமனுக்கு அவ்வளவு துணிச்சலா? நீங்க எல்லாம் பாத்துட்டு சும்மா இருந்தீங்க. செவத்தியா உதவ வாங்கிட்டு வந்திருக்கிறானுங்க அப்படின்னு ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. ஆஹா, முருகா சண்முகா, பெருவீருக்கு வந்த என் ஐயன் வீடு தேடி வந்திருக்கிறான். பார்த்து சும்மா நிக்கிறேயா? விழுந்து கும்பிடையா? கண்ண குத்திடுவும் பயப்படுறியா? இப்படி தொட்டு கும்பிட? நீ ஒரு இவன்டா, தோச்ச கரண்டிய பார்த்தாலும் உடனே சூடம் கொடுத்திருவான். இது முருகா வேலை இல்லடா, உலகால வேலு. ஆஹா, புராண காலத்துல சூரபத்ன கொன்னதா படிச்சிருக்கிறேன். கலியுகத்துல வந்திருக்கே, இங்க வந்து யார கொல்ல போகுது? அடே கூறு கட்டவனே, ரொம்ப கத்துற, நிறைய பயந்துருக்குற. எதுக்கு வந்து மோர காட்சி குடி? நம்ம நடுராஜாவ குலமண்ணானே வேறு அவனதுடா. ஆஹா, அப்படியா? கூறு கட்ட மனுஷா, இவனுக்கு போய் வழக்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னடா உங்க முகத்துல வந்து என்ன வந்து தான் வந்துட்டீங்களா? வலி தகாம ஏன்டா அறத்துறீங்க? ஐயா, நான் விவரமா சொல்றேன். அடிச்சது யாருன்னு சமூகத்துல தெரிய வேண்டாமா? அதுக்காகத்தான் உடம்பு பூரா முத்திரையை குத்தி விட்டுருக்கான். ஏண்டா எல்லா இடத்தையும் நான் காட்டினீங்க? அவனே பார்த்து பார்த்து உதச்சான். ஏய் பணக்குள்ள, நீ மாத்திரம் சுத்தமா இருக்கிற, முத்திரையே இல்ல, குத்தல. நான் முன்னாடியே ஓடியா வந்துட்டேன். அண்ணே தம்பி, இங்க என்ன நடந்திருக்குன்னு பார்த்தியா? கேள்விப்பட்டதான ஓடியா? நீங்களுமா ஓடி வரீங்க? பின்ன உருண்டா வருவாரு. அண்ணே, இனி அந்த வேலை பையில விட்டு வைக்க கூடாது. அவன்தான் நம்மளை விட்டு வச்சிருக்கான்னு அண்ணே பேசுறாங்கப்பா. பேசுவானுங்கடா, என்ன ரெண்டு நாள்ல என்ன நடக்குதுன்னு பாரு. வேலுமனுடைய அத்த காத்த வரம்பு தெரி போது, இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஏற்றணும். வா, போலாம். வா, உனக்கு வேணுமா? என்ன கண்ணம்மா, என்ன செஞ்சுட்டு இருக்க? நாட்டாமக்காரைய வீட்டுல இருந்து அதிர்சம் கொடுத்து அனுப்பிச்சாங்க. அத்தா அதுக்கு அதிர்சம்னா ரொம்ப பிடிக்குமே, அதனால டைகர் கிட்ட கொடுத்து அனுப்பலான்னு. ஓஹோ, அப்படியா? கொடுத்து விடுமா? கொடுத்து விடு. டைகர், இதை கொண்டு போய் அத்தா கிட்ட பத்திரமா கொடுத்துறியா? தங்கச்சி, அண்ணனுக்கு அதிர்சம் பிடிக்கும்னு ஆசையோடு கொண்டு வந்து கொடுப்பியம்மா. இனிமே யாருமா அப்படி கொண்டு வந்து கொடுப்பாங்க? இதை நாம ரெண்டு பேரும் சேர்ந்து தானே சாப்பிடுவோம். இப்ப மட்டும் நான் எப்படிமா தனியா சாப்பிடுவேன்? இப்ப மட்டும் நான் எப்படி தனியா சாப்பிடுவேன்? இப்ப மட்டும் நான் எப்படி அம்மா தனியா சாப்பிடுவேன்? எப்படி நான் தனியா சாப்பிடுவேன்? அழுகிறதுனாலயோ வருத்தப்படுறதுனாலயோ இறந்தவங்க திரும்பி வந்துட போறதில்லை. எல்லாரும் தாய் வயிற்றுலதான் பிறக்கிறோம். இறந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் இந்த இடத்துக்கு தான் வந்து சேர்றோம். ஆனா வாழ்ற கொஞ்ச நாள்ல மனுஷன் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி தீர்த்துறான். கவலைப்படாதப்பா, எழுந்துரு, வருத்தப்படாது, எழுந்திருப்பா. வீரத்தை பத்தி ஊரே புகழ்ந்துச்சு. வீரம் மட்டும் இருந்தா போதாது, விவேகமும் வேணும். எஸ், புறப்படு. இந்த கார் ரிப்பேர் ஆயிடுச்சுமா, இன்னைக்கு ராத்திரி மட்டும் நான் இங்க தங்கி இருந்து போனும். சரிங்க, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க.
இந்த வீட்ல நீங்க மட்டும் தான் தனியா இருக்கீங்களா? இல்லங்க, எனக்கு ஒரே மகன் தாருங்க. எப்போ பொழுதுக்குள்ள வந்துருவான். இன்னைக்கு என்னமோ இன்னும் வரலங்க. அம்மா! உங்களை கதவு சாத்துங்க. உங்களை கதவு சாத்துங்க. இந்த பைய வராங்க. உள்ள இருந்து சொல்ற வரைக்கும் உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. வெளியே போனாதான் எதிரிகளை விரட்ட முடியும். சொல்றவன் யாருன்னு பாக்காதீங்க, சொல்ற விஷயம் என்ன யோசி. விவேகத்தினால என்ன பிடிச்சிட்டு வந்தீங்க, ஆனா வீரத்தினால நான் உங்களையே காப்பாத்தி இருக்கேன். விவேகம் மட்டும் இருந்தா போதாது, வீரமும் வேணும். எடுத்த சபதத்தை முடிச்சிட்டு நானே வந்து சரணடைறேன். நான் வரேன். முதல்ல அந்த மீசையை எடுத்துட்டு முகத்துக்கு மஞ்சள் பூசிக்க, ஒரு புடவையும் கட்டிக்கிட்டு கைக்கு வளையல போட்டுக்க. ஏன்னா பெண்களை கண்டா என் புருஷ புத்தி இறக்கப்படுவார். சாகர வரைக்கும் எங்கேயே இல்லாம உன் புருஷன் எங்க இருக்கான்னு சொல்லுடே. சொல்றடா, நல்லா கேட்டுக்கடா. பேடி பேசுவாண்டா, வீர சாதிப்பாண்டா. அவரை பிடிக்க உன்னால முடியாதடா. ஏன் முன்னாடி நிக்காதடா மடையா. பேடி யாருடைய பேடி? எனக்கு பயந்துகிட்டு காட்டிலையும் மலையிலையும் ஒளிஞ்சிட்டா.
செம்புலி, அக்கிரமத்துக்கு வக்காலத்து வாங்காதே. ஒழுங்கா உருவை சேரு, இப்படிக்கு வேலு. மாமா, சவால், எச்சரிக்கை, எல்லாம் உங்களுக்கு. தயவெளி, மீசு மேல கை போல். மாமா, இப்பதான் எனக்கு சந்தோஷமாச்சு. வேலை இனிமே தொலைஞ்சான். ஏய் கணக்கு பிள்ளை, மாமா இன்னைக்கு ராத்திரி சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஆட்டம் பாட்டம் அத்தனையும் விருந்து ஏற்பாடு பண்ண போ. எல்லோரும் திருடர்களே, ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது எல்லோரும் கவிஞர்களே, என் கண்ணை பார்த்து கதை எழுது.
ஏண்டா எல்லாம் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணு இல்லண்ணா. என்ன நடந்தது சொல்லு எனக்கு. இந்த வேலு பைய. ஆ வேலு நம்ம வீட்ல வந்து கொள்ளை அடிச்சிட்டு போயிட்டானே. வீட்டுக்குள்ள வந்து கொள்ளை அடிச்சிருக்கான் அவன். முதலாளி முதலாளி நம்ம நெல்லு காணியமே காலியா கிடக்குதுங்க. அதுக்குள்ள இந்த வேலு கிடந்தது. ஒரு சீட் எழுதி வச்சிருக்கான். உழைக்கும் மக்கள் தங்கி தங்கி என்று பறக்கின்றனர். ஆகவே தான் களஞ்சியத்திலே உள்ள மக்கள் களஞ்சியத்திலே உள்ள நெல்லை மக்கள் கொள்ளையடித்து சென்று விட்டார்கள். இப்படிக்கு வேலு களஞ்சியினால் அவ்வளவும் போச்சா? கஜானாவில கடந்ததுங்க. மண்ணும் மக்களும் கண்ணீர் விட்டு அழும்போது பொண்ணும் பணமும் ஒருவன் கஜானாவிலா. இப்படிக்கு வேலு மரியாதை இல்லாம ஒருவன் எழுதியிருக்கான். சும்மா கஜானாவையும் அடிச்சுட்டானா அந்த வேலு? மாமா நீங்க இருந்து இப்படி நடக்கலாமா? நீ ஒண்ணும் கவலைப்படாத மாப்பிள்ள, அவ எங்க போயிடுவான் நான் பாத்துக்கிறேன். வீட்டுக்குள்ள இந்த வேலு வந்து விழுந்துச்சுங்க. ஐயா அப்பா ஆரடி வேலு முதலாளி வர வர வேலு வளர்ந்துகிட்டே இருக்குது. என்னடா அது? இதுலயும் சீட்டா? இது என்ன தபால் வேலுவா? ஏயும்பூலி செம்புலி நாளை இரவு 12 மணிக்கு உன் வீட்டிலே கொள்ளை. முதலில் உன்னை காப்பாற்றிக் கொள். இப்படிக்கு வேலு வீட்டுக்கா வரானா? வரட்டும், அவனா நானா பாத்துக்கிறேன். மாப்பிள வரான்.
உருவத்தை தான் படைக்க முடியுமே தவிர உயிரை கொடுக்க முடியாது. என்ன
இந்த மண்ணு கூட எங்களுக்கு தான் சொந்தம். உங்களுக்கா சொந்தம்? ஆமா, மண் இருக்கே அது நமக்கு முன்னால பிறந்தது, நாம பின்னால பிறக்கிறோம், முன்னால இறக்கிறோம். ஆனா மண் இறக்குறது இப்ப புரிஞ்சுக்க, மண்ணு நமக்கு சொந்தம் இல்ல, மண்ணுக்குத்தான் நாம சொந்தமாயிடும். இவங்கிட்ட என்ன வேதாந்தம் பேசிக்கிட்டு? எனக்கு கோபம் வர்றதுக்குள்ள இருக்கிற இடத்தை ஒழுங்கா சொல்லிடு. முட்டாளுக்கு 300 தடவை சொன்னாலும் புரியாதுன்னு சொல்லுவாங்க. கொள்ளையடிச்ச கை தம்பி, இன்னைக்கு இதோட போதும், அப்புறம் வந்து சந்திப்போம். ஜாக்கிரதை.
வச்சு கொடுத்துங்கடா போங்கடா வா. அந்த அக்கிரமக்காரங்க இப்படி காயப்படுத்திட்டாங்களே. இது காயம் இல்ல ராணி, எடுத்த சபதத்தை இன்னும் முடிக்கலையேன்னு எனக்கு ஞாபகப்படுத்துற அடையாளம். ஆமாங்க, காலம் கடத்த கூடாதுடா, அதுக்குள்ள செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சு முடிச்சிடணும். முடிக்கிறேன் ராணி, முடிக்கிறேன். நீங்க சபதத்தை முடிக்க நினைக்கிறீங்க, நான் என் உள்ளத்தை சொல்ல துடிக்கிறேன். உங்க தங்கச்சிக்காக நீங்க எடுத்த சபதத்தை நிறைவேற்றுறதுல உங்க மனைவி எனக்கும் பங்குண்டு இல்லையா? ஆமாங்க, ஆனா இருந்தா ஒருத்திய மனைவியும் சொல்லிக்க தாலி கட்டியாகணும். ஆனா ஒரு பெண் ஒருத்தர மனசால நினைச்சாலே போதும், அவர் தங்க அவளுக்கு கணவர். இத்தனை நாளும் நீங்க தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்தத இப்ப நேரடியாகவே கேக்குறேன். என்ன உங்க மனைவியா ஏத்துக்குங்க, உங்களோட வாழ நான் காத்துட்டு இருக்கேங்க. பாறையில விதைய தூவிட்டு நீ வீணா காத்துட்டு இல்லீங்க. நான் பந்தலுக்கு கீழேதான் விதைய தூவி இருக்கேன், அது கொடியாகி படராதான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். ராணி, நீ விளைய வேண்டிய பயிரு நான் விளைஞ்சு முதிர்ந்த கதிர். நீ ஒருத்தரோட சந்தோஷமா வாழ வேண்டியவன், நான் ஏற்கனவே ஒருத்தையோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் கல்யாணமானவன் ராணி, கல்யாணமானவன். முடிவை மாத்திக்க முடியாது, உன் எண்ணத்தை மாத்தி. ஏதோ ஆபத்து. நான் இன்னும் உயிரோட தான்
தப்ப முடியாது. அதிகாரி தன் கடமையை செய்ய, உங்கள் அன்பு எப்போதும் எனக்கு துணையாக இருக்கும். இந்த கோணத்துல பார்க்க வராது பிள்ளையா பத்து. நாம யாருக்கு என்ன கொடுமை செஞ்சோம்? கடவுள் நம்ம குடும்பத்தை இந்த நிலைக்கு ஆக்கிட்டானப்பா. நாம அழுத காலமெல்லாம் போச்சு. நீங்க சாதாரண மகனை பெற்ற தாய் இல்லாமா, அக்கிரமக்காரங்க அழிச்சு ஊருக்கு ஒழிச்ச மகனை பெற்ற தாய். நீங்க கலங்க கூடாதுமா, கலங்கவே கூடாது. பெத்த மனம் பித்து, புள்ள மனம் கல்லு. வேலு நல்லவனா இருக்கலாம், ஆனால் சட்டப்படி அவன் குற்றவாள். இருந்தாலும் அவனுடைய நல்ல செய்கைகளை மேலதிகாரிகளிடம் சொல்லி சீக்கிரத்திலேயே அவனை விடுதலை செய்ய ஏற்பாடு செய்கிற அமைதியாகும்.